நான் மகிழ் சங்கன். இன்றைக்கு இந்த சேனலில் நான் போன போகிற முதல் ப்ளாக் ப்ளாக் என்ன அப்படின்னா சாவாச்சேரி நகரத்தை சுற்றி பார்க்க போகிறோம். கண்டென்ட் என்ன மாதிரி அந்த தடி பார்த்ததில் ஊர் இடத்துக்கு போய் ஒரு வீடியோ செய்யறதுனால நாங்கள் இருக்கிறனா வசிக்கிற ஏரியாக்கிலேயே எங்கள் நகரத்தை பார்க்க மாட்டேன் அழைக்கிட்டுருக்கேன். போட போகிற வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவு கிடைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை போகலாம். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்டா ஃப்ரெண்ட்ஸ், சாவாச்சேரி டவுனுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் எந்த இடம்ன்றது சாவாச்சேரியில் இருக்கிற ஒரே ஒரு தியேட்டர் இது தான், பாலா தியேட்டர் அதுன்னு. நெளிப்பக்கம் ஒரு வெள்பொருள் வாணிபம் இருக்கு, இது ஆஞ்சநேயர் கோயில், இதுதான் தியேட்டர், இதுதான் சாவாச்சேரியில் இருக்கிற ஒரே ஒரு தியேட்டர், வேறு இடம் இல்லை. எங்களை டவுனுக்குள்ளே இது ஒன்று தான் தியேட்டர். அதுக்கு முன்னாலே ஒரு பலசரக்கு கடை உண்டு. அப்படியே நாங்கள் போனோம்டா இந்த ரோடு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு ஒன்று தான் இந்த ரோடோட நேம். இதுக்கெல்லாம் தியேட்டர் இருக்குது. நான் இப்போ டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாவாச்சேரி போஸ்ட் ஆஃபீஸ் தபால் கந்தூர், சாவாச்சேரி தபால் கந்தூர். இதுதான் இன்றைக்கு ஒரே மலை. மார்னிங்கில் இருந்து ஒரே மலை, விட்டா வீடி எடுக்கிறான்ட்டு மலைக்குள்ளே இறங்கியாச்சு. டவுனு கிட்டே வந்துட்டேன், எல்லாம் கடையிறது இருக்குஞ்சால. நான் சாவாச்சேரி பிஓசி பேங்க். இப்போ இதால் போகிறோம், ஏன் போகிறோம் என்றால் சாவாச்சேரியை பற்றி வீடியோ எடுக்க, சாவாச்சேரி இந்த போட் இல்லாமல் வீடியோ எடுத்தால் சரியில்லையே. சாவாச்சேரி போட்டை பார்த்துட்டு பேருந்து வந்து சாவாச்சேரி டவுனை பார்ப்போம். இஞ்சால எல்லாம் கடைகள் இருக்குது. எவரெஸ்ட் சுத்தி கடையிலெல்லாம் இருக்கு. கும்பகர பவன் சாப்பாடு கடை உண்டு, அருள் ரெஸ்டாரண்ட் உண்டு. இதில் வாகன பூவை பரிசோதனை. போட்டை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அதை பார்க்கலாம், பார்ப்போம். இதுதான் சாவாச்சேரியின் என்ட்ரி நுழைவாயில். அப்படியே நாங்கள் திருப்பிட்டு போவோம், டவுனுக்குள்ளே போய் பார்ப்போம். பஸ் எல்லாம் போகுது, யாழ்ப்பாணம் டவுனுக்கு போகுது. டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அந்த பெரிய கட்டிடம்தான் பொன்புலா மண்டபம், பிஓசி பேங்க் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. மேலே மண்டபம் இருக்குது, கீழே பிஓசி பேங்க்கு கொடுத்துருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்டிபி பேங்க் இருக்குது முன்னுக்கு. அப்படியே நேராக போனா இந்த கடையல் கடத்தோதியல் இருக்குது. இந்தியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் சாவாச்சேரி நீதிமன்றம். இதுதான் சாவாச்சேரி நீதிமன்றம். அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன் டவுனுக்கு கிட்ட வந்துட்டோம். இதுதான் சாவாச்சேரி பஸ் ஸ்டாண்ட். இதில் ஒரு சிவன் ஆலயம் ஒன்று இருக்குது, சாவாச்சேரி பஸ் ஸ்டாண்ட். இதுதான்
ராஜாஜி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்த அழகான ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கணும். இதுதான் டவுன். அப்படியே சுற்றி போட்டாமண்டா. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் சாஜரி ரிவர் ஸ்கூல், சாஜரி ரிவர் கல்லூரி, நான் படித்த பாடசாலை. அப்படியே இதால் போனோம்டா. இதுதான் டவுன் கடைத்தொகுதி, சாஜரி டவுன்டா கடைத்தொகுதிகள். அப்படியே லைனுக்கு கடை தான். இந்த டவுனெல்லாம் காட்டினேன், இந்த கடைத்தொகுதியெல்லாம் காட்டியிருக்கிறேன். ஆனால் இந்த முன்காலங்களில் இந்த கடைத்தொகுதிகள், இந்த டவுனெல்லாம் எப்படி இருந்தேன்ட்டு நான் பழைய காலத்து ஃபோட்டோக்கள் கொஞ்சம் மெட் பண்ணி விட்றேன். கடைசி முடிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க எப்படி இருந்த சாஜரி இப்போ எப்படி இருக்குதுண்டு. இப்படியே நேராக போனோம்டா. இதுதான் கச்சாய் வீதி. இப்படியே நேராக போனால் கச்சாய் வீதி. நான் அங்கேலையும் போவேன், ஆனால் கொஞ்சம் தூரம் தான் போவேன், ஃபுல்லாக போக மாட்டேன். கடைத்தொகுதிகள் மட்டும் காட்டுவேன். இதால் திரும்பி இப்படி போனோம்டா தினங்கிழப்பு. தினங்கிழப்பு சந்தி நேராக போனோம்னா தினங்களை போய் சந்தி. இதெல்லாம் போனால் நாங்கள் சாவச்சேரி மீன் சந்தைக்கு போகலாம். இது சாவச்சேரி மிரக்கறி சந்தையின் பின்பக்கம். அதால் நாங்கள் முன்பக்கத்துக்கு அதால் வருவோம், இது பின்பக்கம். இதால் அப்படியே நேராக போனோம்னா சாவச்சேரி சந்தை. இப்படியே நேராக போய் மீன் சந்தைக்கு போக்கிட்ட போகலாம். இதுதான் சாஜரி மீன் சந்தை. இப்போ பூட்டி ஆயிடுது, நேரம் 12:00 ஆயிட்டது. இப்போ எல்லாம் பூட்டிட்டினா இதுதான் சாஜரி மீன் சந்தை. இதால் நாங்கள் போனோம்ட்டால் நேராக போனோம்ட்டால் தினங்களை சந்தைக்கு போகலாம். நாங்கள் இப்போ போகிறது சாஜரின் இந்து மயானம் பார்க்குறதுக்கு. எப்படி இருந்தாலும் என்ன வீடியோ இருந்தாலும் நான் பார்த்த வீடியோ அளவில் இந்து மயானம் ஒரு தரம் காட்டே இல்லை. ஆனால் கடைசியாக எல்லோரும் போராட்டத்தையும் நாங்கள் பார்க்கத்தானே வேணும். அதையும் போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். இதில் பழைய போஸ்ட்டுகளெல்லாம் அடுக்கி இருக்கணும். அது முந்தி ரோட்டுகள் திருத்தேக்கில் உள்ளேக்கில் கலாட்டின போஸ்ட்டுகள் இப்போ கலாட்டி வச்சிருக்கணும். பார்த்தீங்களா, இதுதான் சுடலை இந்து மயானம் சாஜரிண்ட. இதுதான் இந்து மயானம். இப்படியே நேராக போனால் தினங்களை போய் சந்தி. நாங்கள் இதால் திரும்ப போகிறோம். இப்படியே சாஜரி டவுனை நோக்கி போய் கொண்டு வரேன். இந்து மயானம் பார்க்க வந்தாங்கள் மயானத்தை காட்டிட்டேன். அப்படியே நேராக போயிடுவோம். அப்படியே நேராக தெரியுது வேறங்காவது தான் சாஜரி போயிடுறதன் இல்லையா. நாங்கள் அதால் பின் முன்பக்கத்தில் போய் பார்ப்போம். சாஜரிண்ட பின்பக்க அமைப்பு தான் சாஜரி கால்நடை வைத்தியர் பிரச்சனை என்றால் கொண்டு காட்டுற இடம் உண்டு.
பார்க்க. இதுதான் பின்பக்கம். இதுதான் சாகச்சேரி மிரக்கறி சந்தையின் பின்பக்கம். முன்பக்கம் சவுண்ட கடத்தோதிய காட்டினால் அது வந்து அதுக்கு சைட்டில் தான் இது இந்த மெயின் பாதை இருக்குது. அது இந்த பாதை எங்கே காட்டுறதுனால அதில் கிடைக்கல. இங்கேப்பு கடத்தோதி வந்து காட்டி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு சாகச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் போய் எனது இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் சாகச்சேரியின் பழைய மிச்சத்தில் சாகச்சேரி நீதிமன்றத்தின் பின்பலா. எல்எஸ்எல்ஜி மொபிட்டலின் முன்பக்க இது இந்தியாவில் ஒரு வணிக கடையொன்று இருக்குது. பூச்சிட்டி என சொல்லணும். இதுதான் சாகச்சேரி இந்த பொது லைப்ரரி. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட் சிவங்கோயிலுக்கு போகிற ரோட்னு சொல்லிடணும். பிரசித்த பெற்ற கோயில் உண்டு சாகச்சேரியில், பழமை வாய்ந்த கோயில் உண்டு. அந்த கோயிலுக்கு பின் சைடில் தான் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்திருக்குது. இது அந்த ரோட்டில் போயிருக்கல வார ஒரு முருகன் கோயில். அப்படியே திரும்பி போனோம்னா இது ஒரு கடை தோதி ஒன்று. அப்படி இந்த ரோட்டெல்லாம் நேராக போகணும். வேறு நாங்கள் அப்படியே போனோம்டா சிவங்கோயிலையும் பார்த்துக்கொண்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம். கிட்ட வந்துட்டோமே அதையும் பார்க்காம போவோம். அதையும் பார்த்துட்டு அப்படியே போவோம். கலை மண்டபம் வந்து கலை மண்டபம் முன்பெலாம் வந்து அங்கே இருக்குது. இது வேரியப்பர் சாகச்சேரி வேரி வேரீஸ்வரன் கோயில். இப்போ புதுசாக கட்டி கொண்டிருக்கிறோம். இதுதான் சிவன் கோயில். இது பழமையான கோயில். இது இப்போ தான் திருப்பி நூல் செய்யணும். எங்கள் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சந்தியில் ஒன்று காட்டினான். அப்போத இந்த கடத்தொகுதி உண்டு. ரெண்டு கடத்தொகுதி தான் இந்த ஏரியாக்கள் இருக்குல்ல இருக்கிற கடத்தொகுதிகள். தென்மராட்சி கலைமன்றம் இதான் அந்த மண்டபம். சாகச்சேரி பூவீரத நிலையத்துக்கு கிட்ட வந்துட்டேன். இதுதான் சாகச்சேரி பூவீரத நிலையம். சாகச்சேரி பூவீரத நிலையம். இதில் சாகச்சேரி யாழ்ப்பாணம் குடும்ப போகின்ற சகல பூவீரதங்களும் இதில் ரெண்டு தான் போகிறது. இதுதான் இது என்ன முன்பக அமைப்பு. இதுதான் இது என்ன சாகச்சேரி பூவீரத நிலையம். என் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு அப்படியே நேரில் இந்த ரோட்டால் வந்துட்டேன்.
கேர் சர்ஜரியில் இருக்கிற பிரான்ச் ஒன்று, லவ்லி ஐஸ்கிரீம் கடை, இதெல்லாம் காட்டி நண்பர்கள் அடக்கு இது அந்த ரோட்டில் தான் போகணுமா? அப்போ இதெல்லாம் போவோம். ஆம்புலன்ஸ் சார்ஜரி ஃபஸ்ட்டு, நான் இதில் பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் போடுவேன் பாருங்க, மறக்காம எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுண்டு. அப்படியே ஏதாவது நேராக போனோம்னா இந்த கடை தோதியல் இருக்குது. இதுதான் சார்ஜரி கொமர்ஷியல் பேங்க். இது பூமாரி மண்டபம், மேலே மூண்டு மாடி மண்டபம். விஎம்கே ஜுவல்லரி, சார்ஜரியில் இருக்கிற விஎம்கே ஜுவல்லரி. இதில் அப்படியே கடை தொகுதிகள்லாம் கலத்தொகுதிகள். இதுதான் சார்ஜரி பெட்ரோல் செட், சார்ஜரி டவுனுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் செட் ரெண்டே ரெண்டுவா. மற்றது ஐஓசிக்கு நாங்கள் நோயிலுக்கு போய் தான் அடிக்க போனோம். இது அடுத்த பேங்க், தேசிய சமைப்பு வங்கி. இதால் அப்படியே வந்தால் இந்தியாவில் மற்ற பேங்க் இருக்குது, ஹெச்என்பி. அப்படியே நாங்கள் இதால் போனோம்டா, அதுக்கப்புறம் சிட்டிலேயே செலான் பேங்க் இருக்குது, செலான் பேங்க், ஏகேஎஸ் கொரியர் சர்வீஸ், ரிசி ஃபோன் ஷோப். தெரிஞ்ச கடை தான். இப்படி நாங்கள் இதெல்லாம் நேராக போனோம்டா, இது ஏனையன் ரோட், இந்த ரோட்டோட பேர் ஏனையன் ரோட். நாங்கள் இப்படி இதெல்லாம் நேராக போனோம்டா, கண்டி கண்டி மட்டும் போகலாம். இந்த ரோட்டெல்லாம் நேராக போனோம்டா, கண்டி ரோடுன்னு சொல்கிறது கண்டி யாழ்ப்பாணம் ரோடு உண்டு. இது தினேஷ் பேக்கரி, சார்ஜரியில் இருக்கிற தினேஷ் பேக்கரி. அப்படி ஏதாவது வந்தோம்னா இதுதான் சார்ஜரின்ற ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலை, பொது வைத்தியசாலை. சார்ஜரி பொது வைத்தியசாலை. அப்படியே இங்கே வந்த மண்டல் இதில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. அப்படியே நேரம் வந்தால் அப்படியே நேராக போய் கொண்டிருக்கேன். இது எவர்கிரீன் ஹாஸ்பிட்டல், இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அது பொது மருத்துவமனை, இது ப்ரைவேட். நேராக போனால் அடுத்த சங்கத்தான விசால குடியாமம், அப்படியே போகுது. நாங்கள் இதால் திரும்பி போக போகிறோம். நாங்கள் அண்ணன் ரோட்டில் வந்து அப்படியே ஏறின மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதுதான் வெங்கரன் பேக்கரி, வெங்கரன் மணி மண்டபம். திருப்பி தான் டச் ரோட், டச் ரோட்டால் போய் டவுனுக்கு வருகிறத காட்டுறேன். இதுதான் சார்ஜரி சுகாதார வைத்திய அதிகார பணிமனை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கரம் பேக்கரி அடிப்பேன். இந்த ரோட்டில் அப்படியே நேர வர அப்படியே டவுனுக்கு போய் வருது இந்த ரோட்டும். இதே டச் ரோடுன்னு சொல்கிறது. இதில் ஒரு மில்லுன்றது,
கிராமம் உண்டா. இந்த அளவு தான் பழைய நீதிமன்றம் போய் பழைய கோட்ஸ் ரோட் கிராமண்டி கோட்ஸ் இருந்தது, இப்போ முன்னுக்கு மாற்றிட்டோம். வேறு அப்படியே போனாலும் டவுனுக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ டெண்டுக்கு வந்துட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. திருப்பி நான் சாஜரி டவுனுக்கு வந்துட்டேன். சதோசா கங்கா சதோசா மேல புதிய கடை தோதியிருக்கு, சாவஜரி ரிபா குளிச்சிருந்த பின் சைட். இது பூமாரி மண்டபம். டவுன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ வின் பண்ணுறேன். பிடிச்சிருந்துச்சண்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி போட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.